வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். இப்போது கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர்கள் எனக்கு முக்கியமாக சில கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. என் குழந்தை வந்து 5 இயர்ஸ் ஆக போகுது, இன்னும் வந்து வாயை திறந்து பேச ஆரம்பிக்கலை, இன்னும் துரு துருன்னு இருக்கிறான், ஒரு இடத்துல உட்கார மாட்டான், சொன்ன பேச்சை கேட்க மாட்டான், ஸ்கூலில் போனால் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, எங்கேயாவது அழைச்சிட்டு போகவும் முடியலை, அங்கே போனாலும் பிரச்சனை வருது, என்ன பண்ணுறது, ஒரு இடத்துல உட்கார மாட்டான், சொன்ன பேச்சை கேட்க மாட்டான், எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது, அவனுக்கு என்ன தெரப்பி கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது ஸ்பீச் டிலேவாக இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை அந்த குழந்தைக்கு ஆட்டிசமாக இருக்கட்டும், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து என்னென்ன தெரப்பீஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருந்துட்டால் பரவாயில்ல, நிறைய ப்ராப்ளம்ஸ். இப்போ சொன்ன மாதிரி இப்போ வந்து துரு துருன்னு இருக்கிறோம், சொன்ன பேச்சை கேட்க மாட்டோம், ஸ்கூலில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது, வெளியில் அழைச்சிட்டு போனால் பிரச்சனை இருக்குது, வீட்லேயும் சொன்ன பேச்சை கேட்க மாட்டான், புரிஞ்சுக்கவும் மாட்டான், அவனுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஸோ நம்ம என்ன மாதிரி தெரப்பி கொடுக்கணும், எந்த தெரப்பி கொடுத்தா அந்த குழந்தை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அதுக்காக தான். இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்கள் குழந்தைக்கு என்ன தெரப்பி வேணும் அப்படின்றது உங்களுக்கு நீங்களாகவே டிசைட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து இந்த அந்தந்த தெரப்பியில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதையும் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரை தான் போய் பார்ப்பீங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதில் வந்து சில பேர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க, சிடி ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஸ்கேனுக்கெலாம் நீங்கள் போக தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு குழந்தைக்கு லாங்குவேஜ் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். சிடி ஸ்கேன்லேயோ எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயோ வந்து அந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது கண்டுபிடிக்க முடியாது. இதுவரைக்கும் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி வந்து இன்னும் டெவலப் ஆகலை. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டைம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை போய் பாருங்கள், அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. உங்கள் ஒரு பீடியாட்ரிஷியன்ட்ட போனாலே அவங்களே வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை போங்க அப்படின்னு. ஸோ பேச்சு வரல அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஒரு டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு போங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஒரு இது பண்ணி ஒரு முடிவு பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சது. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை போய் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைய ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவாங்க. இந்த குழந்தைக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, லாங்குவேஜில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஸ்பீச்சில் ப்ராப்ளம் இருக்குதா, இல்லை வந்து அந்த குழந்தை கம்யூனிகேட் பண்ணுறதுல அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி ஒரு டீட்டெயில்டு அசஸ்மெண்ட்டு பண்ணுவாங்க. அந்த டீட்டெயில்டு அசஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையும் அப்சர்வ் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து உங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷனை கேட்டு வாங்குவாங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டினர்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த கொஸ்டினை வச்சு ஒவ்வொரு உங்கள் குழந்தைக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத எக்ஸாக்டாக அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக உங்கள் குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதை நோட் பண்ணிக்கிட்டு உங்கள் குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த குழந்தையோட புரிதல் திறன் எவ்வளோ இருக்குது, அந்த குழந்தை எக்ஸ்பிரஷன் பண்ணுற லெவல் எப்படி இருக்குது, அந்த குழந்தை கம்யூனிகேஷன் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றே டீட்டெயிலாக அசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இல்லைன்னா உங்ககிட்ட ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, உங்களுக்கு இந்த குழந்தைக்கு இதான் பிரச்சனை, உங்கள் குழந்தைக்கு இதெல்லாம் தான் ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா அவனுக்கு பிரச்சனை போயிடும், சரியாயிடும், ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த தெரப்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1-to-1 தெரப்பி மாதிரி மோஸ்ட்லி பண்ணுவோம். ஸோ அப்போது என்ன நடக்கும்னாக்கா பேரண்ட்ஸ் அதில் இன்வால்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கணும், முடிஞ்சால் ஃபேமிலியோட இன்வால்மெண்ட்டும் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்போ வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு பேச வைக்கலாம், என்ன மாதிரி சொல்லிக் கொடுத்தா அந்த குழந்தைக்கு புரியும் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஒரு மாதிரி ஐடியாஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். ஏன்னா எல்லா டெக்னிக்ஸும் எல்லா ஐடியாஸும் எல்லா குழந்தைகளுக்கும் ஒத்து வராது, ஒரு ஒரு குழந்தைங்க ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்தந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஐடியாஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களை நீங்கள் மாடிஃபை பண்ணி குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா குழந்தைகிட்ட சேஞ்சஸ் வந்து வரும். சரி, அதுக்கப்புறம் உங்கள் குழந்தை வந்து உட்காரலை, ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குது, என் குழந்தைக்கு வந்து ரொம்ப உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கவனிக்க மாட்டான், அவனுக்கு சென்சரி இஷ்யூஸ் நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் குழந்தைக்கு வந்து ஆக்குபேஷன் தெரப்பி தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்ல. ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட்டும் உங்களுக்கு குழந்தைய வந்து டீட்டெயிலாக அசஸ் பண்ணுவாங்க.
அவங்க வந்து சென்சரி இஷ்யூஸ் என்ன இருக்குது, பிஹேவியர் இஷ்யூஸ் என்ன இருக்குது அப்படின்றத அசஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட கொஷினர்ஸ் கொடுப்பாங்க. அந்த கொஷினர்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும், இல்லைனா அவங்க கொஷின் கேட்பாங்க, நீங்கள் அதை சொல்லி அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண உங்கள் குழந்தையும் அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஐடியாஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. உங்கள் குழந்தை வந்து எப்போ பார்த்தாலும் குதிச்சுக்கிட்டே இருக்கா, அதுக்கு என்ன ஐடியாஸ் கொடுக்கணும். உங்கள் குழந்தை ஓடிக்கிட்டே இருக்கா, அதுக்கு என்ன ஐடியாஸ் இருக்குது. உங்கள் குழந்தை வந்து எப்போ பார்த்தாலும் செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப செய்கிறானா, அதை எப்படி மாடிஃபை பண்ணலாம். உங்கள் குழந்தை எதுக்கு எப்போ பார்த்தாலும் ப்ரைவேட் பார்ட்ஸை டச் பண்ணிகிட்டு இருக்காங்களா, உங்கள் குழந்தை எப்போ பார்த்தாலும் வாயில் விரல் வச்சுட்டு இருக்காங்களா, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டு இருக்காங்களா, ஓடிக்கிட்டே இருக்காங்களா, குதிச்சுக்கிட்டே இருக்காங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஐடியாஸ் கொடுத்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து அவங்க சால்வ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்கள் குழந்தையோட பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ்ன்னு நினைக்கிறீங்கல்ல, அது சென்சரி ப்ராப்ளம்னால கூட அந்த குழந்தைக்கு பிஹேவியர் ப்ராப்ளமாக வரலாம், அது உங்களுக்கு தோணலாம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பி பண்ணுறதால இந்த குழந்தையோட சென்சரி இஷ்யூஸை குறைக்கலாம். அந்த குழந்தை பென்சிலை பிடிச்சி எழுத தெரியல, பென்சில் கிரிப்பு வரலை, ஒரு இடத்துல உட்காரலை அப்படின்னா கூட ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுத்து நம்ம இந்த குழந்தைய வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். மூணாவது வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன். ஸ்கூலில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, ஸ்கூலில் ஒரு இடத்துல உட்கார மாட்டான், ஸ்கூலில் போர்டில் எழுதி போட்டது அவன் காப்பி பண்ண மாட்டான், அடுத்த குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணுறான், ஒரு பேனா பென்சில்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்க தெரியல, அவனோட பொருள்லாம் அவனுக்கு தெரியலை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரோட சப்போர்ட் வந்து தேவைப்படும். ஏன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டரோட சப்போர்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு அகாடமிக் லெவலாக என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி சப்போர்ட்டெல்லாம் அவங்களால கொடுக்க முடியும். இப்போ ஒரு குழந்தை ஒரு இடத்துல உட்காந்து ஒரு விஷயத்த காப்பி பண்ணணும், ஒரு எழுதியிருக்கிறத எடுத்து காப்பி பண்ணி எழுதணும், ஒரு கலரிங் பண்ணணும், ஒரு கலரை ஐடென்டிஃபை பண்ணி இதே மாதிரி கலர் இங்கே தான் இருக்குது மேட்ச் பண்ணி கலர் அடிக்கணும், போர்டில் எழுதி போகிறத காப்பி பண்ணணும், ஒரு பென்சில் எடுத்தால் என் பென்சில் இது என்னோடய பென்சில் என்னோடய பாக்ஸில் வைக்கணும், அதை கரெக்டாக எடுத்து வைக்கணும், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும், ஒரு புக்கை எடுக்கிறோம்னாக்கா அந்த புக்கை எடுத்து படித்து முடிச்சுட்டு அந்த புக்கை இருந்த இடத்துல வைக்கணும், புக்கை எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி உட்காந்து எழுதணும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அகாடமிக்லேயும் உங்கள் குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரோட சப்போர்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் குழந்தைக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்கறதால உங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு அந்த குழந்தை போக முடியும். ஏன்னா சின்ன குழந்தையில பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை அகாடமிக்கலி பெஸ்ட் பெர்ஃபார்மராக இருக்கலாம், ஒரு மேபி ஒரு ஃபஸ்ட்டு கிரேட் செகண்ட் கிரேட் வரைக்கும், அதுக்கப்புறம் போக போக அது காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போகும். உங்கள் குழந்தையோட திறமையும் காம்ப்ளெக்ஸ் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகணும். அந்த இம்ப்ரூவ் சில குழந்தைகளுக்கு வந்து அது இம்ப்ரூவ் ஆகாமல் அந்த இடத்துலேயே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும்னாக்கா யூ ஷுட் டெஃபினெட்லி கன்சல்ட் அ ஸ்பெஷல் எஜுகேட்டர். அப்புறம் வந்து சில குழந்தைகளுக்கு ஃபிட்ஸ் வருது, சில குழந்தைகளுக்கு வந்து வாயில் எச்சி ஊற்றுது, சில குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனில் பிரச்சனை இருக்குது, ஞாபக மருதி இருக்குது. ஸோ சில குழந்தைங்க வந்து ரொம்ப வந்து துரு துருன்னு இருக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து யூ கேன் கன்சல்ட் அ நியூரலஜிஸ்ட். ஸோ நியூரலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுப்பாங்க, என்ன பண்ணணும், அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் எக்ஸாக்டாக இருக்குது, ஃபிட்ஸ் ஏன் வருது, அதை வந்து ஃபிட்ஸு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து சில குழந்தைங்க வந்து மாத்திரை மருந்து கொடுத்து அதை ஃபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டால் ப்ராக்ரஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வரும். ஏன்னா சீஷர்ஸ் வர குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு சீஷர் வந்துருச்சுனாக்கா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படியே பேக்கில் போயிடும். ஸோ மறுபடியும் அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த சீஷர்ஸை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஸோ இதை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த லெவல் இந்த குழந்தை போகிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். இல்லைனா மறுபடியும் பேக்கில் போயிட்டு இருப்பாங்க, அது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடும். ஏன்னா என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர்றோம், மறுபடியும் பேக்கில் போகுதே அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நியூரலஜிஸ்டோட சப்போர்ட் வந்து எடுத்துக்கணும். அப்புறம் உங்கள் குழந்தையோட ஐக்யூ அசஸ்மெண்ட்டு இல்லை வந்து ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை நம்ம பார்க்கணும். சில குழந்தைகளுக்கு வந்து ஒரு பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருக்கலாம், அப்சஷன் இருக்கலாம், ஒரு விஷயத்தை இப்படி செஞ்சால் இப்படி தான் செய்யணும், அதை மாற்றி செஞ்சால் கோபம் வர்றது, ஒரு பொருள் எடுத்து அடுக்கிக்கிட்டே வச்சாங்கன்னா அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே என்ன சொல்கிறது டைம் மணிக்கணக்காக ஒரே வேலையை பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து இன்அட்டென்டிவ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த குழந்தையோட இது வந்து பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது, கண்ட்ரோலபிளாக இல்லை, அதாவது வெளியில் வெளியிடத்துக்கு போனால் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியலை,
வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கிறான், வெளியில் இருக்கிறப்போ ஒரு மாதிரியாக இருக்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு பண்ண தெரியல. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுனாக்கா யூ ஷுட் கன்சல்ட் அ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வந்து இந்த மாதிரி பிஹேவியர் ப்ராப்ளம்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஏன்னா சின்ன குழந்தையாரும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த குழந்தை வளர வளர அந்த டீனேஜ் வரையில் இந்த பியூபர்ட்டி சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த பெற்றோர்களுக்கு வந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு பிஹேவியர் ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து யூ ஷுட் டெஃபினெட்லி கன்சல்ட் அ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க சொல்லலை, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை பார்க்க சொல்கிறேன். நிறைய பேர் சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்குறாங்க. ஸோ சைக்காட்ரிஸ்ட்டை போனால் மாத்திரை மருந்து அந்த மாதிரி லைனில் போயிடும். பட் இவங்களுக்கு தேவை கவுன்சிலிங். நீங்கள் லேர்ன் பண்ணணும் குழந்தைக்கு உள்ள என்ன நடக்குது, அவங்களை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டால் மட்டும்தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா குளோபல் டெவலப்மெண்ட்டை டிலே அப்படின்னு இருக்கும். அதாவது குழந்தைகளுக்கு வந்து எல்லா மைல்ஸ்டோன்ஸும் டிலேடாக இருக்கும். நடக்கலை, எந்திரிச்சு நிற்கலை, உட்காரலை, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த குழந்தைகளுக்கு வந்து சில சமயம் கிரிப் இருக்காது, எந்திரிச்சு நிற்க முடியாது, கையில் ஒரு பொருளை தூக்கிட்டு நடக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக பார்க்கலாம். சில குழந்தைகளுக்கு கால் ஏதாவது கொஞ்சம் டிஃபார்மிட்டி இருக்குது, இல்லை கை டிஃபார்மிட்டி இருக்குது, டைட்னஸ் இருக்குது அப்படின்னாக்கா ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அந்த மாதிரி விஷயத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு அவங்க வந்து எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வீட்லேயே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னாக்கா அந்த டிஃபார்மிட்டி ஏதாவது இருந்தாலும் சரி, சர்ஜிக்கல் கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னாலும் சரி, ஸோ அவங்க வந்து அதுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மைல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும் லாங்குவேஜ் டிலே உள்ள குழந்தைகளுக்கு. ஸோ சப்போஸ் சிபி செரிபல் பால்சியோடு அந்த குழந்தைக்கு அசோசியேட் ஆகிருக்கு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டையும் பார்க்குறது நல்ல விஷயம். ஓகே பெற்றோர்களே, இன்றைக்கி வந்து ஜென்ரலாக வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா எந்த தெரப்பிஸ்ட்டை நம்ம பார்க்கணும், எந்த தெரப்பிஸ்ட்டு என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஓகே குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, நம்ம இது பண்ணாலே போதும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, ஓ இது பண்ணால் போதும் அப்படின்றது ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி உங்கள் குழந்தைக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்குனாக்கா நீங்கள் ரெண்டு மூணு தெரப்பி சேர்த்து எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஒன்று பண்ணிட்டு தான் இன்னொன்று பண்ணணும், இது வந்த பிறகுதான் அது பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி எல்லாமே ஒரே சமயத்தில் கற்றுக்கிட்டால் கூட ஓகே. ஸ்பெஷல் எஜுகேஷன், ஸ்பீச் தெரப்பி சேர்ந்து பண்ணாலும் ஓகே. ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் ஸ்பீச் தெரப்பி சேர்ந்து பண்ணாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு தெரப்பீஸ் கம்பைன் பண்ணி குழந்தைக்கு பண்ணுறது மூலமாக அந்த குழந்தைக்கு ப்ராக்ரஸ் வந்து இன்னும் சீக்கிரமாக வரும். ஏன்னா நம்ம ஒரே ஒரு தெரப்பி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அடுத்து என்ன பண்ணணுன்றது, இது ஒரு வந்த பிறகு இன்னொன்று பண்ணுவோன்றக்க அந்த காலம் கடந்து போயிடும். ஸோ காலம் கடந்து போன பிறகு நம்மளால் எந்த ப்ராக்ரஸையுமே கொண்டு வர முடியாது, ரொம்ப லேட்டாகும் ப்ராக்ரஸ் வர்றதுக்கு. ஸோ அதனால் ரெண்டு மூணு தெரப்பீஸ் கம்பைன் பண்ணி நம்ம பண்ணுறதுலேயும் எந்த தப்பும் கிடையாது. ஓகே பெற்றோர்களே, மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரிணி. நன்றி, வணக்கம்.